கூடாது என்றார். உங்களுக்குள்ளே பகை பாராட்டுகிற குணம் இருக்க கூடாது. உங்களுக்குள்ளே பகை பாராட்டுகிற குணம் இருக்க எந்த சமயத்தினராக இருந்தாலும் பகை பாராட்டுகின்ற குணம் என்பது மனித வாழ்க்கையோடு ஒன்றிற்கு செயல்படக்கூடிய ஒரு காரணம். உங்களுக்குள்ளே பகை பாராட்டுகின்ற குணம் பிரிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தோமா? பிரிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 3 வசனத்தில் ஒன்றையும் மாதையினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனப்பான்மையால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கருவீர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாதபடி 4 வசனத்திலே அவனவன் தனக்கானவர்களே என்ற கருணைக்காரர்களையும் உங்களுக்குரிய காரியத்தை மட்டும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் உங்கள் காரியம் என்று சொல்லி அவ்வளவு தனக்கானவர்களை மட்டுமல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் எல்லாவற்றையும் முறுமுறுக்கலாமலும் தர்க்கப்படாமலும் முறுமுறுக்கும் தர்க்கமும் மாதிரிகளும் சமாதான பிரச்சனையை கெடுக்கும் என்பதாக கடைசி பகுதி மிகவும் கடுமையாக சொல்லப்படுகிறது. பெய் தளத்திற்கு
ஏற்றதாக கடவுளுக்கு ஏற்றதா கடவுள் விரும்புகின்ற காரியம் கசப்பான பெயராக ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் குரோதமான குரோத மனப்பான ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் ஒரு மத்திய சுவிசேஷம் 15 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்படுகிறது மத்திய 15 எங்களை வாசிகள் முதலிடங்களில் கவனம் பண்ணுகிறார்கள் இருதயமோ துருவமாக இருக்கிறது அப்படி செய்யாதீர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப சந்தோஷமா கிரீட் பண்ணுவாங்க நல்லா வாக்குவாங்க ஐயா வாங்க நல்லா வாக்கு போவாங்க ஒருவர் நல்ல சந்தோஷமா அம்மா இருந்து நிறைய ரொம்ப சந்தோஷம் முதலிடங்களிலே கவனம் பண்ணுகிறார் இருதயமோ நீ இருந்தா